ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரீசெண்டாக போட்ட வீடியோஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளோட பீட்டா ஃபிஷ் வந்து எவ்வளோ ஃபிஷ் வந்து செத்துருக்கு அப்படின்ட்டு. நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருந்தேன். நம்ம சேனலாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்தமாதிரி வந்து இப்பவும் பார்த்திங்கன்னா நிறைய ஃபிஷ் செத்துருக்கு. இதுக்கான ரீசன் வந்து நான் கடைசியாக சொல்கிறேன், எதுக்காக இப்படி ஆயிடுச்சுன்னு. தண்ணி ஏன் கலரில் இந்த கலரில் இருக்குது, ஏன் ஃபிஷ்லாம் இப்படி இந்த நிலைமையில் இருக்குது, எப்படி செத்துச்சுன்றது வந்து நான் கடைசியாக சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து நான் சொல்கிறேன். நம்ம அப்லோட் பண்ண ஷார்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு ஃபிஷ் வந்து செத்துருச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன். ஒரு நாள் ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன், அதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து நான் என்ன சொல்லியிருப்பேன், ஒரு ஃபிஷ் வந்து ஜம்ப் பண்ணி கீழே வந்து விழுந்துருச்சு அப்படி சொல்லியிருப்பேன். இன்னொரு ஃபிஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஃபீடிங் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பேன். இன்னொரு ஃபிஷ்ஷும் வந்து கோல்டு கலர் ப்ளக்கார்டு, ஐ திங்க் கோல்டு கலர் ப்ளக்கார்டு, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எகிரி வந்து கீழே தான் விழுந்துச்சு. அதாவது கிளாஸில் வச்சுருந்தேன், எகிரி வந்து கீழே விழுந்து வந்து செத்துருச்சு. அந்த வீடியோலாம் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் நிறைய பேர் வந்து நல்ல விதமாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சில பேர் வந்து உனக்குலாம் எதுக்குற ஃபிஷ், எதுக்குலாம் ஃபிஷ்ஷில் நீலாம் வளர்க்குற அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் வந்து நான் அது வந்து எதுவும் பெருசாக எடுத்துக்கல. எதுக்காக நான் கிளாஸில் போட்டிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஏன்னா ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், கிளாஸில் போட்டு எதுக்கு அதை குடும்பப்படுத்துகிற, அது வந்து திரும்புறதுக்கு கூட வழி இல்லை, இடமே இல்லை, உன்னெல்லாம் போட்டு இந்தமாதிரி ஒரு சில்லன் ஜெயிலில் போட்டு உன்னை அடைச்சி இப்படி பண்ணால் உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தார். எல்லா கமெண்ட் வந்து நான் மோஸ்ட்லி படிப்பேன். அப்படி கமெண்ட் பார்க்கும்போது தான் எனக்கே தெரிஞ்சது, சரி ஓகே இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டுடலாம், சொல்லலாம் அப்படி அவங்ககிட்ட அப்படின்ட்டு. நான் வேணால் லாஸ்ட்டாக நான் போட்டிருந்த வீடியோவில் வந்து ஒரு 200 ஃப்ரைஸ் கூட செத்து போயிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த நாள் தான் இந்த பீட்டா ஃபிஷ்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது தான் அதுவும் சேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஆனால் என்ன அந்த வீடியோ வந்து நான் முன்னாடியே போஸ்ட் பண்ணிட்டேன். அந்த வீடியோவில் வந்து நான் சொல்லவே இல்லை நம்மளோட 200 ஃப்ரைஸ் வந்து எப்படி செத்துச்சு அப்படின்ட்டு, அதாவது பீட்டாவோட குட்டி வந்து எப்படி செத்துச்சு அப்படின்னு அந்த வீடியோவில் சொல்லவே இல்லை. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இப்படி எப்படி செத்துச்சு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க. சரி, ஒரு ஒருத்தருக்கா ரிப்ளை பண்ண முடியாது அப்படின்றத நான் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லிடுறேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் போய்ட்டு ஷார்ட்ஸில் இருக்கும், போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், நான் சொன்னேன் கிளாஸில் போட்டு வச்சதுக்கு அதை கொடுமைப்படுத்துற அப்படின்ட்டு. நான் எதுக்காக கிளாஸில் போட்டிருக்கேன் அப்படின்றது நான் இப்போ சொல்கிறேன். இந்த ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா சேல் பண்ணுறதுக்காக தான், சேல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் அதனால தான் கிளாஸில் வச்சிருக்கேன். இது வந்து ஒரு 2 டேஸ் இல்லை 3 டேஸ் தான் மேக்ஸிமம் கிளாஸில் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து சேல் ஆகிடும். அதனால் வந்து நான் கிளாஸில் வச்சிருக்கேன். இதுக்காக வந்து ஒரு எல்லாருக்கும் தொட்டி தனித்தனியாக வாங்கி வைக்கணுன்றது வந்து கொஞ்சம் பெரிய வேலை, கொஞ்சம் செலவாகும். இது 2 டேஸ் மேக்ஸிமம், 2 டேஸ் 3 டேஸ் மட்டும்தான் வந்து கிளாஸில் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து இது சேல் ஆகிடும். அதனால தான் வந்து நான் கிளாஸ்லேயே வச்சிருக்கேன். இதுதான் வந்து ரீசன். அது இல்லாமல் நிறைய பேர் வந்து கிளாஸ்லேயே போட்டு வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ நான் கிளாஸில் ரொம்ப நாளெல்லாம் அப்படி வச்சிருக்க மாட்டேன். கிளாஸில் வச்சிருக்கிறதுக்கு காரணமே இந்தமாதிரி சேல் ஆகிறதுக்கு அப்படி, அதனால் மட்டும்தான். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த விஷயத்துக்குள்ளே வருவோம். இப்போ சரி சேல் ஆகுது, ஓகே இப்போ எதுக்கு தண்ணி இவ்வளோ ஏன் அழுக்காச்சு அப்படி, இவ்வளோ இதை ஏன் ஃபிஷ்ஷு செத்துருக்கு அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். இப்போ தண்ணி எதனால் அழுக்காச்சு அப்படின்னா, நான் வந்து 1 வீக் வந்து நான் ஊருக்கு போயிட்டேன். 1 வீக் சொல்ல முடியாது, ஒரு 5 டேஸ் இருக்கும். 5 டேஸ் வந்து நான் ஊருக்கு போயிட்டேன். ஃபிஷ்ஷை கவனிக்கிறதுக்கு வந்து ஆள் கிடையாது. ஊரில் வந்து ஒரு ஃபங்க்ஷன், எங்கள் அக்காவுக்கு வந்து ஃபங்க்ஷன், அதனால் வந்து நான் ஊருக்கு போயிருந்தேன். ஃபிஷ்ஷு வந்து கவனிக்க ஆள் இல்லை, எங்கள் அப்பா மட்டும்தான் வீட்டில் இருந்தாங்க. அவங்ககிட்ட வந்து நான் சொல்லிட்டு போனேன், ஃபிஷ்ஷுக்கு வந்து சாப்பாடு வந்து கொஞ்சமாக போடுங்க, அதாவது கொஞ்சம் பெல்லட் எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா எவ்வளோ போடணும் அப்படின்னு வந்து எங்கள் அப்பாவுக்கு தெரியாது. ஃபிஷ்ஷுக்கு சாப்பாடு போடுங்க அப்படின்னு மட்டும் தான் நான் சொல்லியிருந்தேன். என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எல்லா கிளாஸ்லேயும் வந்து கொஞ்சம் நிறையாவே எடுத்து எடுத்து போட்டிருக்காங்க. அதாவது கொஞ்சம் நிறைய இல்லை, ரொம்பவே நிறைய நிறைய எடுத்து போட்டாங்க. அதனாலே பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ஓவர் ஃபீடிங் ஆயிடுச்சு. ஓவர் ஃபீடிங் ஆயிடுச்சுனாலே ஃபிஷ் வந்து ஒரு மாதிரி ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் தண்ணிலாம் வந்து ரொம்பவே கலங்கி, ரொம்ப தண்ணி வந்து ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சு, தண்ணி வந்து ரொம்பவே மோசமான கலரில் வந்து இருந்துச்சு. நான் வந்து பார்க்கும்போது அப்போ தான் தெரிஞ்சது, எங்கள் அப்பா வந்து ரொம்பவே வந்து ஃபுட்டு வந்து அதிகமாக போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தெரியாது, தெரிஞ்சது தான் வந்து இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து எதுவுமே வந்து சொல்லிக்க முடியாது. ஓகே, அது வந்து விட்டலாம். இதனால தான், இந்த ரீசன்னால் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபிஷ் வந்து ஒரு 3 ஃபிஷ் வந்து இதில் இறந்து போயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து மற்ற ஃபிஷ்லாம் எப்படி இறந்துச்சு அப்படின்றத சொல்கிறேன். மற்ற ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிங் விடும் போது ஒரு ஃபிஷ் வந்து ஜம்ப் பண்ணி வந்து கீழே விழுந்துருச்சு. அது வந்து நான் மேலே க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் மறந்துட்டு போயிட்டேன். சரி ஓகே, கொஞ்ச நேரம் வந்து டெம்பரேச்சர் அடாப்ட் ஆகட்டுமே அப்படின்ட்டு வந்து அந்த ஃபிஷ்ஷை நான் உள்ளே வச்சிருந்தேன். அது வந்து ஜம்ப் பண்ணி கீழே விழுந்து வந்து இறந்துருச்சு. இன்னொரு ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலர் ப்ளக்கார்டு வந்து நான் லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ணியிருப்பேன். வீடியோ நம்ம சேனலில் இருக்கும், ஷார்ட்ஸில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அந்த கோல்டு கலர் ப்ளக்கார்டும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், இப்படி கிளாஸில் வச்சிருக்கும் போது தான் வந்து ஜம்ப் பண்ணி கீழே விழுந்துருச்சு. அப்படி கீழே விழுகும் போது எப்படி, நான் வந்து நைட்டு கீழே விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். காலையில் தான் வந்து பார்த்தேன். ஒரு 4 ஹவர்ஸ் வந்து தண்ணிக்கு வெளியில் இருந்துச்சுன்னா உயிரோடு இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொன்னார். அது எனக்கு தெரியல, 4 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சுன்னா தான் காப்பாற்ற முடியாது. 4 ஹவர்ஸ்க்கு உள்ளே வந்து தண்ணிக்கு வெளியில் வந்து கீழே இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து தண்ணியில் போட்டு திருப்பி வந்து காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எனக்கு எப்படின்னு தெரியல, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோல்டு கலர் ப்ளக்கார்டு தான் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து செத்துருச்சு. அதுக்கப்புறம் மற்ற ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபிஷ் சேல் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஏதாச்சும் பீட்டா ஃபிஷ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப் வந்து லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் சேல்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்பில் தான் வந்து நான் போடுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான கலர், பிளாக் கலர் ப்ளக்கார்டு, எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இது வந்து இதெல்லாம் வந்து நான் சேல் பண்ணுறதுக்காக தான் வச்சிருக்கேன். இந்த கோல்டு கலர் ப்ளக்கார்டு தான் வந்து செத்துருச்சு. சரி ஓகே, இது வந்து நம்ம விட்டலாம். நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் தான் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். உங்களுக்கு வந்து ஃபிஷ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வந்து
குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணி வைக்கிறேன். இது வந்து நான் சொல்லிட்டேன், இப்போ எதுக்காக கிளாஸில் போட்டிருக்கேன்னா சேல்ஸ்க்காக தான். ஒரு 2 days இல்லை 3 days வந்து சேல்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம அவங்க கைக்கு போயிடும். அவங்க கைக்கு போய்ட்டோம்னா அவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து நல்லா கேர் பண்ணி நல்லா பார்த்துப்பாங்க. இதனால தான் நான் கிளாஸில் போட்டு வச்சிருக்கேனே, வேறு மற்ற ரீசன் எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் வீக் வந்து ஃபிஷ் வந்து ஸ்டாக் வரும், அது வந்து நான் ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்துட்டு நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் சொன்னோம் பார்த்திங்களா, அந்த குரூப்லேயே வந்து நான் வீடியோ போடுவேன், எந்தெந்த ஃபிஷ்லாம் சேல் பண்ணுறோம் இது எந்த எல்லாமே வந்து நான் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். நீங்கள் வந்து குரூப்பில் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா வந்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் பீட்டா ப்ரீடிங் வீடியோ வேணும் வேணும்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்களே அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த வீடியோ வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். அது வந்து நாளிலேருந்து ஒரு ஷார்ட்ஸாக வந்து அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம். ஏன்னா பீட்டா ப்ரீடிங் வீடியோ day 1 நம்ம குட்டிங்களுக்கு என்ன ஃபீட் பண்ணலான்றத வரைக்கும் நான் வந்து ஃபுல் வீடியோ வந்து தெளிவாகவே நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ மறக்காமல் வந்து நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி பார்த்திங்கன்னா கலர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதனால தான் ஃபிஷ் வந்து இருந்தது. சிக்கல எவ்வளோ ஃபுட் இருக்குது அப்படின்றத பாருங்கள். இதில் வந்து ஒரு 3 fish செத்துருச்சு. சரி ஓகே, இது வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோ அதோட முடிச்சிக்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஸ்டார்ட் அஸ் யூ. டேக் கேர். பை.